சுஜிதாவுக்கும் தனத்துக்கும் என்ன வித்தியாசம்? சுஜிதாவுக்கும் தனத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப ரொம்ப நல்லவ. ரெண்டாயிரத்தி 2013 சுஜிதாவோட ஒரிஜினல் வளகாப்பு ஆல்பம் தான் பார்த்துட்ருக்கேன். இது ஒரு வளகாப்பு சீசனாகவே மாறிடுச்சு. எனக்கு கெட்டிங் ரெடி தனம் எபிசோட் நீங்கள் பார்த்தீங்களா, அது பண்ணும்போதே எனக்கு என்னுடைய ரியல் வளகாப்பு தான் ஞாபகம் வந்தது. என்னுடைய ரியல் வளகாப்பு வீடியோவும் போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பர்சனலாகவும் ஃபேமிலி சைடில் கூட நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hours எப்படி இருக்குது, அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குது. அதில் எல்லாமே போடுறத விட சிலது சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் சேர்த்து இப்போ இருந்த தனத்தோட வளகாப்பையும் சேர்த்து ஒரு கம்பைல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி எபிசோட். ஸோ நான் ஆல்பம் பார்த்துட்டு இருந்தப்போ எனக்கு சில ஞாபகங்கள், இந்த ஃபோட்டோ பாருங்களேன். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எடுத்த ஃபோட்டோ. எவ்வளோ டயர்டாக இருக்கேன்னா அவ்வளோ டயர்டாக இருக்கேன். முடிய பாருங்கள், என் ஃபேஸை பாருங்கள், அவர் ஃப்ரெஷ்ஷாக தான் அழகாக இருக்கார். நான் அந்த டே வந்து கிட்டத்தட்ட மார்னிங் 5 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அவ்வளோ பிஸியாக இருந்தேன், பட் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஆல்பம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா, தனத்தோட அண்ணன் எப்படி ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ கிராண்டாக கலாட்டாலாம் பண்ணி வந்தாரோ அந்த மாதிரி என்னுடைய அண்ணா அங்கே வளகா பண்ணிக்கு வந்த ஃபோட்டோ இது. வக வகையா வருது பாரு, பட்டாசு மேளம் போட்டு பட திரண்டு வருது பாரு. அதே மாதிரி தனம் கெட்டிங் ரெடி நீங்க பாத்தீங்கல்ல, சுஜிதா கெட்டிங் ரெடி பாத்தீங்களா, இதுதான் நிஜமா அங்க நான் கெட்டிங் ரெடி. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து என்னுடைய ரியல் வளகாப்பு, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே எனக்கு ஞாபகம் வந்தாங்க. இப்போது இந்த மெமரி வந்து நான் சும்மா புரட்டலாம் அப்படின்னு இந்த ஆல்பம் எடுத்து பார்த்தப்போ எத்தனை பேர் வந்து வாழ்த்திருக்காங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ சந்தோஷமாக என்னுடைய வளகாப்பில் கலந்துருக்காங்க. ஸோ இவங்களோட ஆசீர்வாதங்கள், பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த எபிசோட் அப்படி தான், என்னுடைய ரியல் வளகாப்பு அண்ட் இந்த ரீல் வளகாப்பு ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும். இது வந்து கட்டு சோறு, அப்புறம் 5 variety ஆஃப் சாப்பாடு பரிமாறி சாப்பிட வச்சாங்க. இந்த ஸ்மைல் எல்லாம் பாருங்களேன், அந்த அளவுக்கு அந்த டே நான் என்ஜாய் பண்ணேன். வளையல் வந்து எனக்கும் ஃபுல்லாக போட்டாங்க. இந்த வளகாப்பில் தனம் போட்ட மாதிரி தான் நானும் ஃபுல்லாக போட்டேன். மெஹந்தி எல்லாம் போட்டிருந்தேன். இந்த சந்தனம்லாம் வந்து கவலையே படல, அது பாட்டுக்கு அது ஒரு ஃப்ளோவில் இருந்தது. வர்றவங்க போகிறவங்கள நானே ஞாபகப்படுத்தி வைக்கல வைக்கல அப்படின்லாம் கேட்டுட்டு, அப்புறம் குழந்தைங்களுக்கு நான் வளையல் போடுற மாதிரி,
ஸோ எனக்கு குழந்தைங்களுக்கு நிறைய வளையல் வச்சுருந்தாங்க. ஸோ அது விதவிதமாக குட்டீஸ்க்கெல்லாம் நான் வளையல் போட்டு விட்டு, இந்த பட்டு சாரி பார்த்தீங்கன்னா தனம் மாதிரி நான் வந்து அவ்வளோலாம் செலக்ட் பண்ணி அந்தளவுக்குலாம் ஆப்ஷனே கிடையாது. இது முகூர்த்த புடவை தான், தாலி கட்டினப்போ நான் கட்டின புடவை தான் வளைகாப்புக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஃபார்மாலிட்டி. ஸோ அந்த கெட்டப் தான் நிஜமாக கல்யாணத்தில் நான் எப்படி இருந்தேனோ அதே கெட்டப்பில் தான் வளைகாப்புக்கும் ரெடி ஆகினேன். முடிஞ்சு கடைசியில் எல்லாரும் வீட்டுக்கு எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் ஃப்ரீயா அப்படி உட்காரும்போது அந்த டயர்டே எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு ஜாலியா இருந்தோம். அப்புறம் சாப்பாடு பரிமாறுற இடத்துல எல்லாம் நான் தான் இறங்கி வேலை செஞ்சேன். அதெல்லாம் ஒரு மாதிரி நிஜமா யோசிச்சு பார்க்கும்போது இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் இருக்கு. இந்த ஆல்பத்தில் எல்லாரோடைய முகத்துலேயுமே எனக்கு ஃபீல் ஆகுறது என்னன்னா, எங்கள் வீட்டில் ஒரு வாரிசு வரப்போகுது, அதாவது தன்வினை வெல்கம் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் எனக்கு. ஸோ அந்த ஒரு நிறைவு எங்கள் ஃபங்க்ஷனில் இருந்த எல்லாரோடைய முகத்துலேயும் இருக்குது, எனக்கும் இருந்தது. உனதே உனது இந்த வானம் உனது, உனதே உனது இந்த உலகம் உனது. கிட்டத்தட்ட தன்வின் 2013 பிறந்தான், இப்போ 8 வருஷம் அப்புறம் திருப்பி ஒரு வளைகாப்பு. இது ரியல் வளைகாப்பு, அது சி ரியல் வளைகாப்பு. ஸோ இந்த ரெண்டு வளைகாப்புலையும் சுஜிதா எப்படி இருந்தாங்க அதெல்லாம் போகட்டும், சுஜிதாக்கும் தனத்துக்கும் என்ன வித்தியாசம், எனக்கு என்ன வித்தியாசம் தோணுது அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஒரே ஒரு கேள்விடா, ஒரு நிமிஷம் ஷார்ட் ரெடியா? வேணா, நான் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? முடிச்சிட்டு எது வந்தாலும் நடிக்க வரேன். தெரியுது நடிக்கிறது. போன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. இல்ல ரியலா இல்லடா, செல்போனுக்கு வயரே கிடையாது, லூஸ் மாதிரி பேசுறாங்க. இல்லடா ரியலா தெரியுதுடா. அமெரிக்காவில படிச்சு அங்கேயே கோல்ட் மெடல் வாங்கினவர். கேரக்டர் உனக்கு என்ன டிஃபரன்ஸ் தோணுச்சு? கேரக்டர் கேள்வி தப்பு. கேரக்டர் வந்து அச்சன் சொல்ற ஒரு லைன், சுஜிதாக்கும் பாண்டியன் ஸ்டோர் தனத்துக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தோணுச்சு? சுஜிதா நல்லவ, தனம் ரொம்ப ரொம்ப நல்லவ. தனம் வந்து அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் திட்டுறதில்ல. கோ-சிஸ்டர்ஸ் கோ-சிஸ்டர்ஸ் அகைன் தங்கச்சி தானே, நான் நல்லா திட்டு வாங்குவேன். தனம் அளவுக்கு உனக்கு பொறுமை இருக்கான்லாம் எனக்கு தெரியல. தனம் ரொம்ப அமைதியான பொறுமையான அந்த கேட்டகரின்னு நினைக்கிறேன். ஓகே, தனம் ரொம்ப ஹோம்லி. சுஜிதா ஹோம்லி தான், பட் அந்த அளவுக்கு அக்மாக்கு ஹோம்லி கிடையாது. Yeah.
சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, கண்ணில் செவ்வாயம் சிந்திய வெண்மணி சிப்பியில் என் கண்ணம்மா, செந்நிறமேனி என் மனம் பித்தாச்சு. பெண்ணென்னும் வீட்டில் நீ செய்த யாகம் கண்மூடி பார்த்தேன் எங்கும் இன்பம். அன்பென்னும் வாற்றில் நீராடும் நேரம் அங்கங்கள் யாவும் இன்னும் என்னோ. இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த பக்கத்தில். இந்த எபிசோட் மூலமாக என்னுடைய வளகாப்புக்கு வந்தவங்க எல்லோருக்குமே அதே மாதிரி தனத்தோட வளகாப்பை இவ்வளோ கிராண்டாக வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு நன்றி சொல்லி இந்த எபிசோடை நான் வைண்ட் அப் பண்ணுறேன். ஸோ என்னுடைய இந்த பியூட்டிஃபுல்லான இந்த ஜேர்னி எனக்கு ஒரு மெமரி, அதுவும் இந்த கதைக்கேளு கதைக்கேளில் லைஃப் லாங் இருக்க போகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் விட எனக்கு இது ஃபேவரட் எபிசோட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் திஸ். ஸோ உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு இந்த எபிசோட முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோ